ஜிம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 2 மணி செய்திகள். ஜிம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக நான் கற்பகவள்ளி சிவகுமார். நான் வித்யா எத்திராஜன். முதலில் ஜிம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு. பயங்கரவாதம், கொரோனா உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து ஐநா கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச திட்டம். தமிழக அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் அமைச்சர்கள் போட்டா போட்டி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். உரிமைகளுக்காகவும் சுயமரியாதைக்காகவும் போராடும் விவசாயிகள் மாணவர்களுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும். நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி திட்டவட்டம். கச்சத்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல். வலைகளை அறுத்து அட்டூழியத்தில் ஈடுபட்டதால் மீனவர்கள் வேதனை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடியை விமான நிலையத்தில் அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் இந்திய தூதர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 4 நாட்களுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணமாக டெல்லியிலிருந்து அமெரிக்கா புறப்பட்ட பிரதமர் மோடி அங்கு சென்றடைந்தார். வாஷிங்டனில் உள்ள ஆண்ட்ரூஸ் விமானப்படை தளத்தில் பிரதமர் மோடியை அமெரிக்க அரசு உயரதிகாரிகள் மற்றும் இந்திய தூதர் ஆகியோர் வரவேற்பு அளித்தனர். அமெரிக்க வாழ் இந்தியர்கள் பலர் விமான நிலையத்தில் இந்திய தேசிய கொடியுடன் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இப்பயணத்தின் முதல் அலுவலாக துணை அதிபர் கமலா ஹாரிஸை பிரதமர் சந்தித்து பேச உள்ளார். அதன்பின் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை பிரதமர் மோடி சந்திக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகிய 4 நாடுகளின் கூட்டமைப்பான குவாட் கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொள்கிறார். சுற்றுப்பயணத்தின் இறுதிக்கட்டமாக ஐநா பொதுசபை கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளார். முன்னதாக டெல்லியில் புறப்படும் போது தனது பயணத்தின் நோக்கங்கள் குறித்து பிரதமர் மோடி பதிவிட்டு இருந்தார். அதில் அதிபர் பைடனுடன் பிராந்திய மற்றும் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகள் குறித்து பேசவுள்ளதாக தெரிவித்திருந்தார். பயங்கரவாதம், கொரோனா, பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகள் குறித்து ஐநா பொதுசபை கூட்டத்தில் பேசவுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 100,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு ஆணை வழங்குவதில் மகிழ்ச்சி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை சென்னை அண்ணா உணோற்றாண்டு நூலகம் கூட்ட அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விவசாயிகளுக்கான 100,000 புது மின் இணைப்புகள் வழங்கும் திட்டம் 6 மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மாதத்திற்கு 25,000 இணைப்புகள் வழங்கி 4 மாதத்திலேயே திட்டத்தை முடிக்க மின்சாரத்துறை திட்டமிட்டுள்ளது என்று தெரிவித்தார். விவசாயிகளுக்கான 100,000 புதிய மின் இணைப்புகள் திட்டம் மிகவும் மகத்தானது. விவசாய உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் புதிய இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்த அவர், இதைவிட வேகமான ஆட்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இருக்காது என்று பெருமையுடன் தெரிவித்தார். தமிழக அரசின் திட்டங்களை நிறைவேற்ற அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பணியாற்றி வருகின்றனர் என்று தெரிவித்த அவர், திமுக ஆட்சிக்கு வந்த 4 மாதங்களில் 100,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். கடந்த 2006-2011 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் இங்கே எனக்கு முன்னால் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதை போல 209,910 பேருக்கு புதிய மின் இணைப்புகள் தரப்பட்டது. ஆனால் 2011-2016 அதிமுக ஆட்சியில் 82,987 பேருக்கும், அதை தொடர்ந்து 2016-2021 அதிமுக ஆட்சியில் 138,592 பேருக்கும் தான் புதிய இணைப்புகள் தரப்பட்டன. இதைத்தான் நீங்க நினைச்சு பார்க்கணும். அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இருந்த வேறுபாடு என்ன என்பது இதுதான். 10 ஆண்டு காலத்தில் சுமார் 2 லட்சம் இணைப்புகள் தான் அதிமுக ஆட்சியிலே தரப்பட்டன. ஆனால் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்து 4 மாசத்துல 100,000 இணைப்புகளை இப்போ கொடுக்க போறோம். இன்னும் பெருமையா சொல்லணுமா, இதை விட வேகமான ஒரு ஆட்சி இந்தியாவில எந்த மாநிலத்திலும் கிடையாது. திமுக ஆட்சி என்பதை உழவர்களின் ஆட்சியாக, வேளாண்மை புரட்சி செய்யும் ஆட்சியாகத்தான் எப்பொழுதும் இருந்திருக்கிறது.
இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதில் யாருக்கும் சளைக்காதவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உரிமைகள் மற்றும் சுயமரியாதைக்காக போராடி வரும் விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களுடன் காங்கிரஸ் துணை நிற்கும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரி விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 10 மாதங்களை எட்டவுள்ள நிலையில் விவசாயிகளின் கோரிக்கைக்கு மத்திய அரசு தற்போது வரை செவிசாய்க்கவில்லை. விவசாயிகளின் உரிமையை மத்திய பாஜக அரசு மறுத்து வருவதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், மத்திய மோடி அரசு அவர்களின் நண்பர்களுக்காக மட்டுமே துணை நிற்பதாகவும், ஆனால் உரிமைகள் மற்றும் சுயமரியாதைக்காக சத்தியாகிரக வழியில் போராடி வரும் விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களுடன் காங்கிரஸ் துணை நிற்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த பதிவை தான் இந்தியாவுடன் நிற்பேன் என்று ஹேஷ்டாகுடன் ராகுல்காந்தி பதிவிட்டுள்ளார். கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதில் 2 விசைப்படகுகள் சேதமடைந்துள்ளன. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்துவது தொடர் கதையாகி வருகிறது. தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதற்கு பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வந்தாலும் இலங்கை கடற்படையின் அட்டூழியங்களுக்கு தற்போது வரை முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட விசை படகுகளில் மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு, நெடுந்தீவு, தலைமன்னாறு உள்ளிட்ட பகுதிகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி மீனவர்கள் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் 2 விசைப்படகுகளின் கண்ணாடி முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. மீன்பிடி உபகரணங்களையும் படகுகளையும் சேதப்படுத்தினர். தொடர்ந்து அட்டூழியம் செய்த இலங்கை கடற்படையினர் வலைகளை சேதப்படுத்தி அந்த வழியாக சென்ற 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை விரட்டி அடித்தனர். இதனால் மீனவர்கள் உடைந்த படகுடன் ஏமாற்றத்துடன் துறைமுகத்திற்கு திரும்பியுள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ், உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜிம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. திருவண்ணாமலையில் பட்டா பெயர் மாற்றம் மற்றும் திருத்துவதற்கான மனுக்கள் வாங்கும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றம் மற்றும் திருத்துவதற்கான மனுக்கள் வாங்கும் சிறப்பு முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் முத்துக்குமாரசுவாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமில் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் 5000க்கும் மேற்பட்ட மனு கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அடுத்த வாரம் திருவண்ணாமலையில் உள்ள தாலுகா அலுவலகங்களில் மனுக்கள் கொடுக்கப்படும் என்று மாவட்ட வருவாய் அலுவலர் தெரிவித்தார். தூத்துக்குடியில் ஸ்மார்ட் சிட்டி பணியின் போது மின்சாரம் தாக்கி வாலிபர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடியில் ஸ்மார்ட் சிட்டி பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி பணிகளுக்காக தளவாட பொருட்கள் அடங்கிய கண்டெய்னர் பெட்டியை ஜெயராஜ் சாலையிலிருந்து சுந்தரவேல் புறத்திற்கு கிரேன் மூலம் கொண்டு சென்றுள்ளனர். கிரேனை தூத்துக்குடி கோரம்பள்ளம் PSP நகரைச் சேர்ந்த முகமது உசேன் சையத் அலி பாதுஷா என்பவர் இயக்கி சென்றார். மேலும் தனியார் கட்டுமான நிறுவனத்தின் தொழிலாளர்களான குறுக்கு சாலை எஸ் குமாரபுரம் கிழக்கு தெருவைச் சேர்ந்த சங்கர் சுப்பிரமணியன் மகன் காமாட்சிநாதன், திரேஸ்புரத்தைச் சேர்ந்த லீஸ்டன் மகன் ஜோயல் ஆகிய இருவரும் கண்டெய்னர் பெட்டியின் பக்கவாட்டில் பிடித்தவாறு சென்றுள்ளனர். தூத்துக்குடி 3வது ரயில் மேம்பாலத்தில் கிரேன் சென்றபோது மேலே சென்ற உயரழுத்த கம்பியில் உரசியதால் காமாட்சிநாதன், ஜோயல் ஆகியோரின் உடலில் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டனர். இதில் காமாட்சிநாதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த ஜோயலை மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து மத்திய பாகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓசூரில் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் அறக்கட்டளை சார்பில் பனை விதைகள் நடும் பணிகள் தொடங்கப்பட்டது. ஓசூர் மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு நற்பண்புகளை கொண்ட பனை மரங்களின் விதைகளை நடுவதற்காக கெலமங்கலம் மருத்துவ அதிகாரி சங்கீதா என்பவர் ஓசூர் மாநகராட்சி நிர்வாகத்திடம் 5000 பனை விதைகளை பெறுவதற்கான நிதி உதவியை வழங்கியுள்ளார்.
இந்நிலையில் ஓசூர் தேருப்பேட்டை ஏரியில் கரையோரத்தில் மாநகராட்சி நிர்வாகம் கரிசக்காட்டு பூவே என்ற தனியார் அறக்கட்டளையுடன் இணைந்து முதற்கட்டமாக 500 பனை விதைகளை நடும் பணிகளை துவக்கினர். தொடர்ந்து 5000 பனை மரங்களின் விதைகளும் நடப்படும் என தெரிவித்தனர். தொடர்ந்து பொதுமக்களும் தனியார் அமைப்புகளும் பனை மரங்களின் விதைகளை நடுவதற்காக முன்வர வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. வேதாரண்யம் நகராட்சி பகுதிகளில் பல்வேறு இடங்களில் 3 மாதங்களாக குப்பைகளை அள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சி பகுதிகளான 3 தெரு, புது தெரு, சுப்பையன்காடு, பொன்விழா நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 3 மாத காலமாக சரிவர குப்பை வண்டிகள் வருவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் நகராட்சி பகுதி மக்கள் குப்பைகளை அருகில் உள்ள காளானா ஆற்றில் கொட்டி வைத்துள்ளனர். இதுவரை அதிகாரிகளோ நகராட்சி ஊழியர்களோ ஆய்வு செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியரிடம் புகார் அளித்தும் எந்தவித பயனில்லை என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து குப்பைகளை அகற்றி குளத்தை தூர்வார வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பாகல்மேடு ஊராட்சியில் தனியார் அறக்கட்டளை சார்பில் 50 தூய்மை பணியாளர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் கன்னிகாபுரம் கிராமத்தில் இயங்கி வரும் சாய் தர்ஷன் அறக்கட்டளை சார்பில் பாகல்மேடு ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சாய் தர்ஷன் அறக்கட்டளையின் தலைவர் சுவாமினி குளிமாயி சாந்தம்மாள் தலைமையில் கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய முன்கள பணியாளர்கள் மற்றும் காவலர்களுக்கு 5 கிலோ அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எல்லாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட பாலவாக்கம், கல்பட்டு, எனம்பாக்கம், மாம்பள்ளம் உள்ளிட்ட ஊராட்சியில் பணியாற்றி வரும் 50 தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாகல்மேடு ஊராட்சி மன்ற தலைவர் தேவகி தங்கப்பிரகாசம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கனகலட்சுமி சங்கர், வழக்கறிஞர் கோவிந்தராஜன், அறக்கட்டளையின் நிர்வாகிகள் கண்ணன், திவ்யா கண்ணன், பாகல்மேடு ஊராட்சி தலைவர் சரளா ஆதிகேசவன், ஊராட்சி செயலாளர்கள் உமாபதி, முத்து, தங்கத்துறை உட்பட பலர் கலந்து கொண்டனர். கண்ணன், திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் ஸ்ரீ சாய்தர்ஷன் அறக்கட்டளை சார்பாக குருமாயி சாந்தம்மா அவர்கள் ஏற்பாட்டில் வாரந்தோறும் வேழந்தோறும் இப்போது கொரோனா காலத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாக இந்த வாரம் பாகல்மேடு பஞ்சாயத்து எல்லாபுரம் பிளாக்கில் ஒரே இடத்துல வச்சு 14 பஞ்சாயத்து இணைச்சி பாலவாக்கம் தண்டலும் அங்கேருந்து ஆரம்பித்து பாகல்மேடு முடிவுக்கு குறிக்கக்கூடிய இந்த 14 பஞ்சாயத்தை ஒருங்கிணைத்து தூய்மை பணியாளர் தூய்மை காவலர்களுக்கு இன்று அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கியுள்ளோம். ராமநாதபுரம் அருகே விவசாயம் செழிக்க வேண்டி பெண்கள் தலையில் முளைப்பாரி சுமந்து நேர்த்தி கடன் செய்தனர். ராமநாதபுரம் அருகே வழுதூர் கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலுக்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் முளைப்பாரி திருவிழா நடத்துவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த 1 வாரத்திற்கு முன்பு காப்பு கட்டி முளைப்பாரிகளை வளர்க்க தொடங்கிய கிராம மக்கள் சூரிய ஒளிப்படாமல் 7 நாட்கள் வளர்த்து வந்தனர். இதையடுத்து விவசாயம் செழிக்க வேண்டும், கொரோனா பரவல் அதிகமாக ஏற்படாமல் இருக்க வேண்டி பெண்கள் தங்களது தலையில் முளைப்பாரி சுமந்து சென்றனர். முக்கிய வீதிகளில் சென்று கிராம தேவதைகளை சுற்றி வணங்கிய பின்னர் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து வழுதூர் பெரிய ஊரணி வரை சென்று பாரிகள் கரைக்கப்பட்டது. அகில இந்திய வானொலி நிலையத்தை தனியார் மயமாக்குவதை கண்டித்து நெல்லையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மத்திய பாஜக அரசை கண்டித்து பாளையங்கோட்டையில் நெல்லை மத்திய மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பப்படும் வட்டார நிகழ்ச்சிகளை நிறுத்திவிட்டு அஞ்சலக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் செயலை கண்டித்து மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் நிர்வாகிகள் சொக்கலிங்கக்குமார், கண்ணன், கவிபாண்டியன், பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அனைத்து பொதுத்துறைகளையும் தனியார் மயமாக்குவதிலேயே குறியாயிருக்கிறது. பொதுத்துறைகளை காங்கிரஸ் இயக்கம் மிக அருமையான முறையிலே பேணி பாதுகாத்து வழிநடத்தி வந்தது. பண்டித நேருஜி, அண்ணன் இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி போன்ற தலைவர்கள் இந்திய திருநாட்டின் பொதுத்துறை மிக அதிகமான அளவில் வளர்த்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அந்த பொதுத்துறையிலே சேவை செய்து வருகிறார்கள். இதையெல்லாம் லட்சக்கணக்கான பணங்களை வாங்கிக் கொண்டு தனியார் மயமாக்க வேண்டும், பொதுத்துறைகளை எல்லாம் தனியார் மயமாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த மோடி அரசு திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு அங்கம்தான் அகில இந்திய வானொலியை தனியார்மயப்படுத்த வேண்டும் என்று அதற்கான திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறார்கள். திண்டிவனத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் ஏழுமலை தலைமையில் கட்சி நிர்வாகிகள் அதிமுகவில் இணைய உள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் பொறுப்பு வகித்த ஏழுமலை, மாநில செயற்குழு உறுப்பினர் மலர்சேகர், மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் இளங்கோ, படையாற்றி முன்னாள் நகர செயலாளர் படவழனி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரங்கநாதன் உட்பட கட்சி உறுப்பினர்கள் ஏராளமானோர், முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் முன்னிலையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் விழாவில் 5000 மேற்பட்டோர் உடன் அதிமுகவில் இணைய உள்ளனர். தமிழ்நாடு ஓவியர்கள் சங்க தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஓவியர்கள் சங்கத்தினர் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். தமிழ்நாடு ஓவியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் மருத்துவர் கிருஷ்ணனின் பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட ஓவியர்கள் சங்கத்தின் சார்பில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் மாநில இணை செயலாளர் பார்த்திபன், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நாராயணன், மாவட்ட தலைவர் தயாளன், மாவட்ட செயலாளர் சதீஷ், மாவட்ட பொருளாளர் கருணாநிதி, மாவட்ட துணை செயலாளர் பொன் சங்கரன், மாவட்ட துணைத் தலைவர் தனபாலன் ஆகியோரின் ஏற்பாட்டில் 500 நபர்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். இதில் ஓவியர்கள் பிரபு, வில்வநாதன், ராஜீவ்காந்தி, புண்ணியக்கோடி உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மண்டல மேலாளர் அலுவலக வளாகத்தில் சிஐடியு தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக திருச்சி மண்டல மேலாளர் அலுவலக வளாகத்தில் சிஐடியு தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் கோரியும் மாநிலம் தழுவிய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மண்டல தலைவர் வேலு தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கந்தர்வகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை கலந்து கொண்டு கண்டன விளக்க உரை ஆற்றினார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை செய்தியாளர்களிடம் கூறும்போது, சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு 3 வேளாண் சட்டங்களையும் ஒன்றிய அரசு வாபஸ் பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழக அரசு சரித்திர சாதனை செய்திருக்கிறது என்று தெரிவித்தார். இதில் மாநில பொதுச் செயலாளர் புவனேஸ்வரன், மாவட்ட செயலாளர் ரெங்கராஜன், மண்டல செயலாளர் ஆதப்பன், மாவட்ட குழு உறுப்பினர் சிவகுமார் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக திருச்சியில் ஒரு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறோம். பருவகால ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும். இந்தன் கேஸில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஊதியமும் குறைவாக இருக்கிறது.
அவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பது மிக அவசரம் அவசியம் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதேபோல் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பணி செய்யக்கூடிய கணினி ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற இந்த மூன்று மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து இப்போது நாங்கள் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். வருகிற 29ஆம் தேதி சென்னையில் நாம் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை மாநில அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை அமைதி வழியிலே நாங்கள் நடத்த இருக்கிறோம். நாடு முழுவதும் இன்றைக்கு விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் தொழிலாளி வர்க்கமும் மிகப்பெரும் பாதிப்புக்குள்ளாகியிருக்கிறது. விவசாயிகளுக்கு 3 வேளாண்மை சட்டங்களை கொண்டு வந்து ஒன்றிய அரசு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த 3 வேளாண்மை சட்டங்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும், வாபஸ் பெற வேண்டும் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி ஒரு சரித்திர சாதனையை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. பண்ருட்டி அருகே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி கொடி ஏற்றி கொண்டாடப்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே அண்ணா கிராமம் ஒன்றியம் திரிமங்கலம் கிராமத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிறந்த நாள் விழா அண்ணா கிராமம் ஒன்றிய செயலாளர் டாக்டர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் கட்சி கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராமலிங்கம் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னேற்ற பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் 77ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா அன்னாரம் ஒன்றியம் மேற்கு பகுதியில் மிக சிறப்பாக கொண்டாடி மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் கடலூர் கிழக்கு மாவட்ட அண்ணன் என்ஆர் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று கழக கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உணவு வழங்கி 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு புடவை வேஷ்டி துண்டு வழங்கி சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் மதன், நெல்லுக்குப்பம் நகர செயலாளர் ஆதித்யா, குவைத் மறுமலர்ச்சி பேசுடைய பாசனையுடைய பின்னலூர் மணிகண்டன், மாவட்ட விவசாய துணை வேட்பாளர் கோ வரதராஜுலு, பண்ருட்டி நகர துணை செயலாளர் ரவி, அன்னாரம் ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி அருமை தம்பி இபி பிரகாஷ், மு சிவகுமார், பண்ருட்டி மாவட்ட பிரதிநிதி பன்னீர்செல்வம் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். மதுரையில் காந்தியடிகளின் அரையாடை அணிந்த 100ஆண்டு விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஆனால் மகாத்மா காந்தியடிகளின் அரையாடை அணிந்த 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மதுரை காந்தி பொட்டலில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் வரதராஜன், தமிழ்நாடு காங்கிரஸ் மனித உரிமை துறை மாநில பொதுச் செயலாளர் காமராஜ், மகிழா மற்றும் காங்கிரஸ் மாநில செயலாளர் மரிய வினோலா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் கலைப்பிரிவு சந்திரசேகரன், காந்தி சிலை பராமரிப்பு குழு தலைவர் சாமி, மதுரை மாநகர் மாவட்ட பஞ்சாயத்து ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு. பயங்கரவாதம், கொரோனா உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து ஐநா கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச திட்டம். தமிழக அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் அமைச்சர்கள் போட்டா போட்டி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். உரிமைகளுக்காகவும் சுயமரியாதைக்காகவும் போராடும் விவசாயிகள் மாணவர்களுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும். நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி திட்டவட்டம். கச்சத்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல்.
வலைகளை அறுத்து அட்டூழியத்தில் ஈடுபட்டதால் மீனவர்கள் வேதனை. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம். வணக்கம்.